திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக விளங்கும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நான் சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். இந்த ஆலோசனைகள் பற்றி ஏற்கனவே இருமுறை தங்களுக்கு நான் கடிதம் எழுதியுள்ளேன். அந்த கடிதத்திற்கு 3 மாதங்கள் ஆகிய பின்னரும் இன்றும் அதற்கான பதில் எனக்கு கிடைக்கப்பெறவில்லை. இருப்பினும் நான் உங்களது கட்சியை எதிர்ப்பவன்தான். இருந்தாலும் நீங்கள் இந்த தமிழ்நாட்டின் முதல்வராக வர முடியாது என்பது யாரும் சொல்லிவிட முடியாது. 45 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ள நீங்கள் உங்கள் தந்தையாரிடமிருந்து நிறைய அனுபவங்களை பெற்றுள்ளீர்கள். உங்களுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் மத்தியில் உங்களது கட்சி ஆட்சி அமைக்க பெற செய்யவும் உங்களுக்கு எல்லா உரிமையும் உள்ளது. இது சாத்தியம்தான். ஆனால் நீங்கள் பிஜேபியை எதிர்த்து பேசுங்கள், மதவாதத்துக்கு எதிராக பேசுங்கள். எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஐயர் ஐயங்கார்களையும் பார்ப்பனர்களையும் ஆரியர்களையும் எதிர்த்து பேசிய உங்களது காலத்தை நீங்கள் கழித்துள்ளதன் காரணம் என்ன? ஏன் உங்களுக்கு ஆரிய நண்பர்கள் ஐயங்கார் ஐயர் நண்பர்கள் இல்லையா? உங்களுடைய மருத்துவர் ஐயர் தானே, உங்களுடைய ஆடிட்டர் ஐயர் தானே, உங்களுடைய வழக்கறிஞர்கள் ஐயர் தானே? ஏன் நீங்கள் ஐயரையும் ஆரியர்களையும் எதிர்ப்பதன் காரணம் என்ன? அது புரியாத புதிராகவே இன்று வரை விளங்குகிறது. கி வீரமணி, சுபவீர பாண்டியன், திருமுருகன் காந்தி, வைகோபாலசாமி, திருமாவளவன் இவர்களுடைய ஆலோசனைகளை பேரிலும் இவர்களை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. மோடி அவர்கள் 10% முற்பட்டவர்களில் ஏழ்மையானவர்களுக்காக ஒரு இடஒதுக்கீடு அறிவித்துள்ளார். ஆனால் இந்த இடஒதுக்கீடு ஐயர் ஐயங்கார்களுக்கானது அல்ல. முற்பட்ட வகுப்பினரில் ஐயர் ஐயங்கார்கள் தவிர முதலியார்கள், ரெட்டியார்கள், ஏன் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் கூட சில பகுதியினர் முற்படுத்தப்பட்டவர்களில் ஏழைகளாக உள்ளார்கள். நீங்கள் ரிசர்வேஷன் மோடி அவர்கள் செய்கிறார் முற்பட்டவர்களுக்கு, ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு என்றால் உடனே ஐயர் ஐயங்கார்களை நீங்கள் திட்டுவதன் காரணம் என்ன? ஐயர் ஐயங்கார்கள் யாரும் உங்களுடைய ரிசர்வேஷனை எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் எல்லாரும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, லண்டன், நியூசிலாந்து என்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கள் குடியமர்ந்துள்ளார்கள். அங்கள் மிக நிம்மதியுடன் வாழ்ந்து வருகிறார்கள். உங்களுடைய ரிசர்வேஷன் எங்களுக்கு தேவையில்லை. அதே சமயம் பிஜேபி குறிவைத்துள்ள இந்த ஐயர் ஐயங்கார்கள் ஆரியர்கள் வாக்குகளை நீங்கள் பெறுவதற்கான முயற்சிகளை என்றாவது எடுத்ததுண்டா? அது பற்றி நீங்கள் சிந்தித்தது உண்டா? ஏன் 2 ஐயர்களை 2 பார்ப்பனர்களை உங்களது கட்சியின் சார்பாக வரும் மக்களவைத் தேர்தலில் வேட்பாளர்களாக நிறுத்தி வையுங்களேன்? ஏன் என்னையே நிறுத்தி வையுங்களேன்? உங்களுக்கு ஐயர் ஐயங்கார்கள் வாக்களிக்க மாட்டார்களா? 1967 ஐயர் ஐயங்கார்கள் வாக்குகளை வைத்து தானே ராஜகோபாலாச்சாரியார் உங்களது தந்தையாரையும் அண்ணாதுரையையும் பதவியில் அமர்த்தினார். ராஜகோபாலாச்சாரியார் என்று கூட்டணி அமைக்காவிட்டால், கூட்டணி என்ற தத்துவத்தை அன்று ராஜாஜி அமைக்காவிட்டால் இன்று வரை கூட்டணி என்ற தத்துவத்தை இந்திய குடிமக்கள் அறிய மாட்டார்கள், இந்திய அரசியல் கட்சிகள் அறிய மாட்டார்கள். நீங்கள் ஐயர் ஐயங்கார்களை திட்டுவதால் உங்களுக்கு என்ன லாபம்? ஏன் அவர்களுடன் நட்புடன் தான் இருந்துவிட்டு போகிறேன். அனைத்து ஐயரையும் ஐயங்கார்களையும் ஆரியர்களையும் ஒழித்து விட முடியுமா? இன்று திராவிடம் என்றாலே ஒரு இனம் இல்லை, திராவிடர் என்றாலே ஐயர் என்றாகிவிட்டது. இப்படி நான் பேசவில்லை, உங்களது பே மணியரசன் பேசுகிறார். யூடியூபில் நிறைய அவருடைய உரைகள் தினந்தோறும் வருகின்றன, நீங்கள் கேட்டு பாருங்கள். திராவிட பாரம்பரியத்தின் 100வது விழாவில் கூட உங்கள் தந்தையாரை வைத்துக் கொண்டே திராவிடம் என்பது ஒரு இனம் அல்ல, திராவிடர்களை தமிழர்கள் என்று அழையுங்கள் என்று அறைகூவல் விட்டாரே பே மணியரசன். அவரை எதிர்த்து நீங்கள் நின்றீர்களா? அவரும் அந்த பே மணியரசனும் கூட பார்ப்பனர்களை எதிர்ப்பவர்கள்தான். அவருக்கும் இறை நம்பிக்கை கிடையாது, சாஸ்திர சம்பிரதாயங்களில் நம்பிக்கை கிடையாது. இப்படி இருக்க ஏன் நீங்கள் மட்டும் திராவிடம் என்ற ஒரு இனமே இல்லை என்று உங்களது ஆட்களை சொல்லும் நிலையில் உள்ள உண்மை உள்ள நிலையில் நீங்கள் ஏன் பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டும்? பார்ப்பனர்களை உங்களுடன் அரவணைத்து செல்லுங்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 வாக்குகள் உள்ளன, பார்ப்பனர்களின் வாக்குகள். அதை நீங்கள் ஏன் பெறக்கூடாது? 5,000, 6,000, 8,000 வாக்குகளில் நீங்கள் தோல்வி உறும்பொழுது அந்த வாக்குகள் ஐயர் ஐயங்கார்களுடைய வாக்குகளாக தான் இருக்குமே தவிர வேறு யாருடைய வாக்குகளாக இருக்காது. ஆகவே ஐயர் ஐயங்கார்களை, ஆரியர்களை, பார்ப்பனர்களை எதிர்க்காமல் அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு நீங்கள் 40 தொகுதிகளும்
உங்களது வேட்பாளரை நிறுத்தி வைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இந்த பார்ப்பனர்கள், எந்த பார்ப்பனர்களை நீங்கள் அரை நூற்றாண்டு காலமாக திட்டி தீர்த்து வருகிறீர்களோ அவர்களின் உதவியுடன், அவர்களுடன் உதவி கரங்களுடன் நீங்கள் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற முடியும், தமிழ்நாட்டின் முதல்வராக கூட ஆக முடியும். இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் உங்களுக்கு ஏற்கனவே 2 கடிதம் எழுதியுள்ளேன், அவற்றை மீண்டும் 1 படித்து பாருங்கள். அந்த கடிதத்தை குப்பை தொட்டியில் போடாதீர்கள். உங்களுக்கு சார்பாக, உங்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த கடிதத்தை எழுதியுள்ளேன். நீங்கள் அதை படித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். என்னடா தம்பி, மாதிரி இருக்க மாட்டேன்.